வணக்கம் அன்பார்ந்த ஸ்மீல் இசை நண்பர்களே, இது உங்கள் அபிமான ஸ்மீல் ஸ்டார்ஸ் இன்டர்வியூ. நான் உங்கள் நண்பன் டேனியல் ஜெயமணி. புயல் அடிக்கும்போது வானத்தை கிழித்து மின்னல் அடிப்பது போல் அவ்வப்போது நம்முடைய ஸ்மீல் திரைப்பட பாடகர்களும் கர்நாடக இசை கற்றறிந்தவர்களும் இசையறிந்த பிரபலங்களும் ஸ்மீலில் பாடி நம்மை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். புதையலை கண்டுபிடிப்பது போல் இவர்களை கண்டறிந்து உங்கள் முன் சிறப்பு கலந்துரையாடலாக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கலந்துரையாடப் போகும் சிறப்பு நபர் பற்றி சில வரிகள். இவர் சிறு வயது முதல் இசைமேல் உள்ள அலாதி ஈடுபாடால் இசையை முறப்படி கற்றறிந்து பல பிரபலமானவர்களின் கரங்களில் பல விருது பெற்றவர். சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி என்று பல தொலைக்காட்சிகள் நடத்தும் இசை போட்டிகளில் பங்கு பெற்று பல வெற்றிகள் பெற்றுள்ளார். தொடர்ந்து சில திரைப்படங்களிலும் பல இசை ஆல்பங்களிலும் பாடியுள்ளார், பாடியும் வருகிறார். இன்று பலருக்கு அருமையாக பாட இசை பயிற்சியும் நடத்தி வருகிறார். மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய ஸ்மூலில் பாடி நம்மை உற்சாகப்படுத்தி வருகிறார் அருமை பாடகர் திரு பி கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கள். அவர்களை ஸ்மீல் சார்பாக இன்டர்வியூ நிகழ்ச்சிக்கு அன்புடன் நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களிடம் வந்து பல கேள்விகள் கேட்டு உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் கேட்டறிய விரும்புகிறோம். அதற்கு முன்பாக உங்கள் விருப்பமாக ஒரு பக்தி பாடலோடு இந்நிகழ்ச்சியினை தொடங்க விரும்புகிறேன். சில வரிகள். கண்டிப்பா. இப்போ இந்த COVID-19னால ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் சொல்ற விதமான ஒரு பாடலின் பல்லவி தான் இது. இனி நமக்கு ஒரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே, இனி நமக்கு ஒரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே, மனமே இனி நமக்கு ஒரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே, மனமே இனி நமக்கு ஒரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே. நன்றி. இப்போ உங்களை பற்றியும் நீங்கள் ஸ்மீலில் வந்த அந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பா. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஸ்மீல் எனக்கு 2016 ஆர் 17 அறிமுகமானாலும் என்னால் 2019 ஆகஸ்டுக்கு மேலே தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனில் ஏன்னோ ரெஜிஸ்டர் பண்ணி பாட முடிஞ்சது. ஸோ பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் மியூசிக் ரிலேட்டட் கனெக்ஷன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா சரி நம்ம என்ன இவ்வளோ லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூட இருந்தது. ஸோ இட்ஸ் பீன் அ கிரேட் ஜேர்னி ஸோ ஃபார் அண்ட் ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு கண்டினியூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நீங்கள் இசையை கற்றறிந்தவர்கள் என அறிவோம். நீங்கள் இசையை கற்றுக்கொண்ட காலம் முதல் இப்பொழுது நீங்கள் பலருக்கு இசையை கற்றுக் கொடுக்கும் வரையிலான உங்கள் அனுபவங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரெண்டுமே சிம்பிளிஃபை ஆயிருக்கு. நான் என்னோட தாயார் திருமதி நீலாயதாட்சி மற்றும் குரு கோதை அவர்கள்ட்ட கற்றுக்கும்போது கற்றுக்கொண்ட விஷயத்தை திருப்பி கேட்டு ரெஃபர் பண்ற வசதி கிடையாது. இப்போ கற்றுக் கொடுக்கும்போது செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறதுனால அவங்களால தேவைப்படும் போது ரெஃபர் பண்ணி அந்த லெசன்ஸை கேட்க முடியுது. ஆல்சோ திஸ் ஆன்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இட் மேக்ஸ் த ஜாப் வெரி ஈஸியர். அந்த விதத்தில் இதுதான் இது அதோட மெயின் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டதில். மிக்க நன்றி சார். அடுத்ததாக ஒருவர் ஒரு பாடலை அழகாக பாட விரும்புகிறார், ஆனாலும் அவர் தம் விரும்பியபடி பாட முடியவில்லை. இதற்கு அவருக்குள் இசை பயிற்சி இல்லாததுதான் காரணமா அல்லது வேறு காரணங்கள் உண்டா? ஒரு பாடலை அழகாக பாடுறதுக்கு கிளாசிக்கல் மியூசிக் முறையாக கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் எந்த பாட்டை பாட விரும்புகிறோமோ அந்த பாட்டுடைய டீட்டெயில்ஸை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
ஏன்னா ஒரு பாட்டோட நுவான்சஸ் தெரியாமல் அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணவோ பாடவோ கண்டிப்பாக முடியாது. ஸோ பேசிக்கலி அந்த பாட்டை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு முறையாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி இன்வால்வ் பண்ணி பாடினா எல்லாராலையும் எந்த ஒரு பாட்டையும் ரொம்ப அழகாக பாட முடியும். மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், லிசனிங், லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங். இந்த மூணு விஷயத்தையும் ஒழுங்கான முறையில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி பண்ணும்போது எந்த பாட்டையும் யாராலையும் அவங்க நினச்சபடி அழகாக பாடி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். மிக்க நன்றி சார். அடுத்த கேள்வி போகும் முன் எங்கள் விருப்பமாக உங்களுக்கு பிடித்த திரைப்படங்களில் இருந்து ஒரு சில வரிகள் எங்களுக்காக பாடும்படி அன்போடு வேண்டுகிறேன். கண்டிப்பா. பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள், பனிமேடை போடும் பால்வண்ணமேனி, பனிமேடை போடும் பால்வண்ணமேனி, கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ்க, தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. மிக அருமை, மிக அருமை சார், நன்றி. அடுத்ததாக நீங்கள் பல டிவி சேனல்கள் நடத்துகின்ற இசை போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று உள்ளீர்கள். மேலும் பல இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பல பிரபலங்களின் கரத்தினால் பல விருதுகளும் பெற்றுள்ளீர்கள். அதனுடைய அனுபவங்களை ஒரு சிலவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே. கண்டிப்பா. ஜெயா டிவியில் டெலிகாஸ்டான ஹரியுடன் நான்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமா பத்மஸ்ரீ திரு ஹரிஹரன் அவர்கள்ட்ட இருந்து டைரக்டா மியூசிக் கத்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ அவரோட மென்ட்ரிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நான் ஃபைனல்ஸ் வர போனது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அது போக நான் ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணின குளோபல் ஆன்லைன் கான்டெஸ்ட், ஸ்ருதி, ஜீ தமிழ் சாரிகமப்பா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர், ராஜ் டிவியோட ராகம் சங்கீதம், சப்தஸ்வரங்கள், சன் டிவி, இதில் எல்லாத்துலேயும் பாடினது மூலமாக நிறைய ஸ்டேஜஸ் பார்த்து அண்ட் டிஃப்ரெண்ட் காம்படிட்டர்ஸை பார்க்குற ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. இது எல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து வந்ததுக்காக நன்றி. அடுத்ததாக ஒரு கேள்வி. கர்நாடக இசை கற்றுக்கொண்டு சினிமா பாடல்கள் பாடும் பொழுது எவ்விதமாக அந்த பயிற்சி நம் பாடல்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறது? இதை வந்து நம்ம கர்நாடக சங்கீதம்னு பிரிக்காம கர்நாடக சங்கீதம் மற்றும் ஹிந்துஸ்தானி ரெண்டும் சேர்ந்த இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். சிங்கர்ஸ் பேசிக்கலி கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்காமல் பாடலாம், ஆனால் ஒரு கஷ்டமான பாட்டை கற்றுக்கிட்டு பாடுறதுக்கு அந்த பாட்டோட நுவான்சஸ் புரியறது ரொம்ப முக்கியம். டீட்டெயில்ஸ் புரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணவோ பாடவோ கண்டிப்பாக முடியாது. கிளாசிக்கல் மியூசிக் ட்ரைனிங் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டமான பாடல்களை பாடுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டால் ஒரு நல்ல பாடகர், மிக அருமையான பாடகராகிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன் ஆன் யுவர் க்வெஸ்சன். மிக்க நன்றி சார். நிகழ்ச்சி நிறைவாக ஸ்மீல் பற்றியும் ஸ்மீல் பாடகர்கள் பற்றியும் ஸ்மீலில் நீங்கள் பாடுவது பற்றியும் மேலும் உங்கள் மன விருப்பமான வார்த்தைகளை கூறிய நிகழ்ச்சியினை நிறைவு செய்யலாம். கண்டிப்பாக. ஸ்மியூல் ஒரு அருமையான சிங்கிங் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர். இன்றைக்கி ஸ்மியூல் மூலமாக நல்ல பாடகர் ஆனவங்க, எக்ஸ்போஷர் கிடச்சி லைம் லைட்டுக்கு வந்தவங்க ரொம்ப அதிகம். மற்ற சிங்கர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடைக்கிற நாலெட் ஷேரிங் அண்ட் எக்ஸ்போஷர் வந்து இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுறது மூலமாக சிங்கர்ஸ் நிறைய உயரத்தை தொட முடியும். அந்த ஒரு முயற்சியில் தான் நானும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் டேனியல் ஜெயமணி ஃபார் திஸ் லவ்லி இன்டர்வியூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். மிக்க நன்றி சார். உங்களுடைய பல வேலைகளில் மக்களும் எங்களுடைய ஸ்மித் சார் இந்த இன்டர்வியூ பங்கு பெறும்படியான அந்த அழைப்பினை ஏற்று பங்கு பெற்று பல அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய இசைப்பயணம் மேலும் பல வெற்றிகளை தொடர
வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.